ஷானுடைய இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பொம்மை நாயகி திரைப்படத்துடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்காக வந்திருக்கிறோம். அந்த யோகி பாபு வந்து இதோட கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. பொம்மை நாயகி படம் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவாக இருக்கும். அந்த பொம்மை நாயகியில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனும் டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான சினிமாவை தந்திருக்காங்க அப்படின்ற அப்ரிசியேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்கு. மக்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கமல்ஹாசன் ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த கதை எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்பார்க்கலாம், தங்கலான் குறித்து அப்டேட் கொடுத்துருந்தீங்க, இது எப்படி இருக்கு? தங்கலான் குறித்து இப்போதைக்கு தங்கலான் படம் தான் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக அந்த படத்துடைய கதை ஒர்க் பண்ணுறப்போ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். கமல்ஹாசனுடைய படம் எப்படி இருக்கும், நீங்கள் எது மாதிரியான கதைக்களத்தெல்லாம் நகர்த்திருக்கீங்க? அது ரெண்டு மாதிரியான கதைகள் இருக்குது நான் சொல்கிறேன். இந்த பண்புகளுடைய ரோல் வந்து உட்பட்ட மக்கள் சார்ந்து இருக்கும், அது மாதிரியான கதையை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை என்ன ஏற்றுக்கணும் அதையும் தான் ஏற்றுக்கணும். பிக் பாஸில் விக்ரமன் வந்து மாட்டுக்கறி பிரியாணி கேட்டதுனால தான் அவர் தோக்கடிக்கப்பட்டார்ன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் இல்லை பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி எனக்கு பெரிய ஒப்பீனியன் இல்லை. மாட்டுக்கறி பிரியாணி கேட்டதுனால தான் கடைசி வரைக்கும் ஒரு ஜெயிக்கிற கண்டிஷன் இருந்தார். அந்த ஒரு நாள் முன்னாடி மாட்டுக்கறி பிரியாணி கேட்டாங்க, அதனால தான் தோக்கடிக்கப்பட்டார்ன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசுகிறாங்க எல்லாருமே. அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் மாட்டுக்கறி பிரியாணி நல்லா சாப்பிடுவேன், நான் ஜெயிச்சுன்னு தான் இருக்கிறேன். இந்த வேகவயில் கிராமத்தில் வந்து தனி தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரையும் எதுவும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு ஒரு நிச்சயமாக அதுதான் நம்ம என்னென்னா ஆட்சிகள் மாறினாலும் தமிழ் சூழலில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அந்த சாதி தீண்டாமை கொடுமைகள் மாறாது அப்படின்றதுக்கு வந்து வேங்கை வேண்மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போது சமூக நீதியில் அக்கறை கொண்டதாக சொல்லி கொண்டிருக்கிற திமுக அரசு இது குறித்து ஒரு விரிவான நடவடிக்கைகள் விரிவான அறிக்கையை சீக்கிரமாகவே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலமாக நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக இருக்குது. இப்போ திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கப்புறம் வந்து சாதி தீண்டாமை பிரச்சனைகள் குறைஞ்சதா அப்படின்னா திருவண்ணாமலை கீழூரிலிருந்து வேங்கவேலில் பிரச்சனை வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து சுடுகாடு பாதை பிரச்சனை அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளை இன்னும் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது, திமுக அரசுக்கு வந்து தமிழக அரசுக்கு இருக்குதுதா நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா அவங்க சில அமைப்புகளை துரிதப்படுத்திருக்கிறாங்க. லைக் வந்து தீண்டாமை பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற அந்த ஆணையம் இது எல்லாமே வந்து சில வேலைகளை செய்கிறாங்க. ஆனாலும் அந்த வேலைகள் இங்கே தமிழ் சூழல் இருக்கிற இந்த சாதி அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஒழிச்சுதா அப்படின்னா அதில் பெரிய என்ன சொல்கிறது ஒரு செட்பேக் தான் இருக்குது. இந்த செட்பேக்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவங்க சரியாக செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீ கடையில் கூட இன்ன வரைக்கும் அந்த இரு கோழைகளை பயன்படுத்தக்கூடிய இல்லை அதுதான் சொல்கிறேன்னே. அது வந்து அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இல்லைன்றதை சரியாக இந்த அரசு புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து தீண்டாமை கொடுமைகள் நடக்குதுன்றதை ஒரு அரசு புரிஞ்சுக்கிட்டு இது அறிக்கையாகவே சமர்ப்பிக்கணும். தமிழகத்தில் இன்னும் வந்து இந்த ப்ராக்டிஸ் இருக்குது, இந்த ப்ராக்டிஸை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் இறங்க போகிறோன்றதை அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். வைக்கிறேன். ஆமாம் ஓகேவா? தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.